ஹெட்லைன்ஸ் டிவியின் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நவ வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார் அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்களை நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகன் செவ்வாய் பூமி கர்ப்பத்தில் உதித்தவன் மின்னலைப் போன்ற ஒளியுடையவன் உடையவன் குமாரன் சக்தி ஆயுதம் தரிப்பவன் அந்த மங்களம் எனும் செவ்வாயை வணங்கினால் மிக பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் முதல் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்ற அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் நாட்டு தளபதிகள் நீதிபதிகள் பொறியியல் வல்லுநர்கள் முதலானோர்களின் ஜாதகங்களில் அங்காரக பலம் இருந்தே தீரும் என்று திடமாக நம்பலாம் மாவீரம் படைத்த புரட்சியாளர்களை தோற்றுவிப்பவன் அங்காரகன் பெருந்தன்மை அதே நேரத்தில் கண்டிப்பு தொண்டு செய்தல் தலைமை வகித்தல் வைராக்கியம் பகைவரை பந்தாடும் பராக்கிரமம் இவற்றை அளிப்பவன் செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகன் இரத்த கலப்பான சகோதரர்களுக்கும் காரகன் உடலில் எலும்பினுள் ஊன் இவன் நாம் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது இந்த பூமிக்கு காரணகர்த்தா செவ்வாய் பகவான் உஷ்ணம் இவன் கோபம் இவன் ராஜதந்திரி எரிபொருள் தங்கம் தாமிரம் நாகம் நாகசுப்பிரமணியம் என்றும் இளையோன் என்றும் அரச இனத்தோன் என்றும் ஆயுதம் தரிப்போன் என்றும் அமைச்சனும் இவனே செந்நிறத்தோன் அழகன் கடும் பார்வையுடையோன் தற்பெருமை பிரியன் பொறுமையற்றவன் பிரியன் வேட்டை பிரியன் துணிச்சல்காரன் கண்டிப்பானவன் தண்டிப்பவன் இவையெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான குண நலன்கள் மேல் நோக்கி பார்ப்பவன் காரப்பிரியன் தாமச குணம் கொண்டவன் பவழம் இவனது இரத்தினம் கூடத்தில் உலவுவோன் ஆண்மகன் தென்திசைக்காரகன் நான்கு வித உபாயங்களில் தண்ட உபாயத்திற்குரியவன் வியாழன் சந்திரன் சூரியன் இம்மூவரும் இவனுடைய நண்பர்கள் புதனை பகையாக கொண்டவன் மேஷம் விருச்சிகம் இரண்டும் சொந்த வீடுகள் கடகம் நீச வீடு மகரம் உச்ச வீடு மிதுனம் கன்னி இவை இரண்டும் பகை வீடுகள் சிம்மம் தனுசு மீனம் மூன்றும் நட்பு வீடுகள் மற்றவை சமமாகும் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுக்கு நாயகன் இவன் ஜாதகத்தில் உச்சமடைந்த அங்காகரகன் ஒரு கேந்திரத்தில் இருந்தானால் அந்த ஜாதகரை இவன் வாழ வைத்தே தீர்வான் செம்மீன் என்றும் குஜன் என்றும் மங்களன் என்றும் பல பெயர்களை கொண்டவன் செவ்வாய் பகவான் பூமி தேவியால் வளர்க்கப்பட்டதால் என பெயர் பெற்றான் வீரபத்ரருடைய அம்சம் செவ்வாய் புராணம் கூறுகிறது இவனது ஆயுதம் கத்தி கதை சூலம் ஆகிய மூன்றும் ஆகும் தீக்ஷிதர் அங்காரகன் என்று ஆச்ச அங்காரகன் ஆச்சார்யாமி என்ற கீர்த்தனம் தொடங்குகிறார் அகில நலத்தை தருபவன் செவ்வாய் என்கிறார் மேலும் வணங்கி வழிபடுவோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவன் எளியவர்களை ரட்சிப்பவன் என்றும் புகழ்கிறார் செவ்வாய் பகவான் முக்கோண மண்டலத்தில் அமருகின்ற இயல்புடையவன் வைதீஸ்வரன் கோயில் இவனது சேத்திரம் அங்கதான் செவ்வாய்க்குண்டான சிறப்பு பரிகார ஸ்தலம் வைதீஸ்வரன் கோயில் சித்திரை மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமையில் மூர்த்தியை வழிபட்டால் செவ்வாயின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் என்பது ஐதீகம் தேசத்தை பரிபாலனம் செய்வோர்க்கும் நால்வகை படைகளை முன்னின்று இயக்குவோர்க்கும் தீப்பிழம்பு போல் அசுத்தத்தை சுட்டெரித்து தூய்மையை நிலைநாட்டுவோருக்கும் யாருக்கும் தலைவணங்காமல் தன்மானத்துடன் வாழ்வோர்க்கும் மூலபலமாக உள்ள அங்காரகனை வழிபட்டு வரமும் பெற்றுவிட்டால் எச்சிறப்பும் நம்மை நாடி வரும் அங்காரகனினுடைய பலம் கிடைத்துவிட்டால் மிக பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழலாம் என்பது உத்தமம் வைதீஸ்வரன் கோயிலில் உள்ள மயிலாடுதுறைக்கு முன்பு வைதீஸ்வரன் கோவிலில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுவதும் அவருக்கு உண்டான பிரீத்தியை செய்து கொள்வதும் மிகவும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் வணக்கம்